சிக்ஸ்த்து சம் பார்க்கலாங்க. எக்ஸசைஸ் 6.4 ஏ கமா பி மற்றும் சி என்ற மூன்று கிராமவாசிகள் ஒரு பள்ளத்தாக்கில் ஒருவருக்கொரு பார்க்குமாறு உள்ளனர். இங்கே பிங்கிறவங்க, இங்கே ஏங்கிற இது ஏ, இது பி, இது சி. ஒருவருக்கொருவர் பார்க்குமாறு உள்ளனர். ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு, கிடைமட்ட தொலைவுன்னு இதான் கிடைமட்ட தொலைவு 8 கிலோமீட்டர். பிக்கும் சிக்கும் இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு 12 கிலோமீட்டர். ஏலேருந்து பிக்குள்ளே இறக்க கோணம் இங்கேருந்து பார்த்தா 20 டிகிரி. பியிலேருந்து சிக்கு இல்லை ஏற்ற கோணம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. ஏனில் பின்வருவன்றை காண்க. ஏக்கும் பிக்கும் இடையிலுள்ள செங்குத்து உயரம், ஏக்கும் பிக்கும் இடையிலுள்ள செங்குத்து உயரம் அப்படின்னா இது ஒரு செங்கோணம் முக்கோணம் வச்சுக்கலாம், இதுதான் செங்குத்து உயரம். அதேமாதிரி இது ஒரு செங்குத்து உயரம்னா இது ஒரு செங்குத்து ஹச், இதை வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம், இதை வந்து ஒய்னு வச்சுக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு அந்த ஹைட்டு தான் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? இது ஒரு செங்கோணம் முக்கோணம். பிக்கும் சிக்கும் இடையிலுள்ள செங்குத்து உயரம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை இந்த கண்டிஷன் ஓகே, அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம டயக்ராம் போடுங்க. டயக்ராம் போட்டிங்கன்னா பாருங்கள், இது ஏ, இது பி, இது சி. கிடைமட்ட தொலைவுனா இதுதான், இது 8, இது 12. செங்குத்து தொலைவுனா இது ஒய்னு வச்சுக்கலாம், இது எக்ஸ்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஏ மற்றும் பிசி என்பது மூன்று கிராமவாசிகள் இருக்கும் இடம் என்க. எழுதிட்டு இந்த லைனெல்லாம் எழுதிக்கோங்க. ஏடி ஈக்குவல் டு எக்ஸ் கிலோமீட்டர், சி ஈக்குவல் டு ஒய் கிலோமீட்டர். ஆங்கிள்ஸ் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆங்கிள் ஏபிடி ஈக்குவல் 20 டிகிரி, சிபிஇ ஈக்குவல் டு 30 டிகிரி, ஓகே. வைன் ரைட்டர் ஆங்கிள் செங்கோண முக்கோணம் ஏபிடின்னு எடுத்துக்கோங்க. செங்கோண முக்கோணம் ஏபிடி, செங்கோண முக்கோணம் ஏபிடியில் டேன் 20 டிகிரினா ஏடி டோட பை பிடி. 20 டிகிரிங்கிறது என்னது? இதுதான் ஏடி டோட பை, இதுதான் செங்கோண முக்கோணம். ஏடினா இது, ஏடி டோட பை பிடி, ஓகேங்களா? டுவெண்ட்டி டிகிரி எக்ஸ் டோட பை 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிராஸ் மல்டிஃபை பண்ணுங்கள். 8 and 20 degree ஈக்குவல் டு எக்ஸு. 20 டிகிரி வேல்யூ கொடுத்துருக்காங்க, 0.3640. நெக்ஸ்ட்டு 8 மல்டிஃபை பண்ணுங்கள். 8 மல்டிஃபை பண்ணிங்கன்னா 2.912 அப்படின்னு வருது. ஏடி ஈக்குவல் டு 2.912 கிலோமீட்டர். அது என்னது ஃபஸ்ட்டு? ஏக்கும் பிக்கும் இடையிலுள்ள செங்குத்து உயரம் 2.91 கிலோமீட்டர், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த இது ஏக்கும், நம்ம இந்த ஏக்கும் இந்த டிஸ்டன்ஸ் பிக்கும் இல்லை செங்குத்து உயரம் எக்ஸு வந்து 2.912 கிலோமீட்டர், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த செங்கோண முக்கோணம் எடுத்துக்கிறோம். இது இப்போ எடுத்துக்கிறப்போ ஒய் டிவைட் பை 12 எடுத்துக்கலாம். ஒய் டிவ் டேன் 30 டிகிரி ஈக்குவல் டு ஒய் டிவைட் பை 12 இன் செங்கோண முக்கோணம் ஏ செங்க இன் ரைட் ஆங்கிள் இதுக்கு பதிலாக என்னென்னு எடுத்துக்கிறீங்க? இதுக்கு பதிலாக செங்கோண முக்கோணம் ஏசி சிபிஇல் டேன் 30 டிகிரி ஈக்குவல் டு சிஏ டிவைட் பை பிஇ அப்படின்னு எழுதுக்கலாம். சிஏ டோட பை பிஇ, ஓகேங்களா? டேன் டேன் 30 டிகிரி அப்படின்னா 1/√3. டேன் 30 டிகிரி அப்படின்னா வேல்யூவில் 1/√3 ஈக்குவல் டு ஒய் பை 12 அப்படின்னு வருது. நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிஃபை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிஃபை பண்ணிங்கன்னா என்னாகும்? 12 ஈக்குவல் டு ஒய் ரூட் த்ரீன்னு வருது. 12 ஈக்குவல் டு ஒய் ரூட் த்ரீ கிராஸ் மல்டிஃபை பண்ணுறப்போ ஒய் ஈக்குவல் டு இந்த ரூட் த்ரீ மல்டிஃபிகேஷன் இருக்குது, இந்த பக்கம் தான் டிவைடில் வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதலாம்? இந்த 12 4 × 3 எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 3 எப்படி எழுதலாம்? 3 × 3 √3 √3 எழுதிக்கலாம். ரூட் 3 × 3னா 3. இப்போ 3 வரப்போ இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு √3 ஒரு √3 கேன்சல் பண்ணியிருக்கேன். அப்போ நெக்ஸ்ட் 4 × √3 வரும். √3 வேல்யூ 1.732, ஓகேங்களா? 1.732 இதை மல்டிஃபை பண்ணுங்கள். மல்டிஃபை பண்ணிங்கன்னா 6.928, ஒய் ஈக்குவல் டு 6.93, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஃபைனலாக ஆன்சர் எழுதிக்கலாம். பிக்கும் சிக்கும் இடையில செங்குத்து உயரம் 6.93 கிலோமீட்டர். பிக்கும் சிக்கும் இடையில செங்குத்து உயரம் 6.93 கிலோமீட்டர்னு முடிச்சுக்கலாம். இதுதான் நீங்கள் இது வந்து செங்குத்து உயரம் கிடையாது. செங்குத்துனா 90 டிகிரி வரணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 90 டிகிரி வரும், இந்த இடத்துல 90 டிகிரி வரும், அதுதான் செங்குத்து உயரம். இது வந்து கிடைமட்டம். கிடைமட்டமாக அப்படின்னா ஹரிஜாண்டல். கிடைமட்டம்னா என்ன? ஹரிஜாண்டல். செங்குத்துனா வெர்டிக்கல், ஓகேங்களா? இது வந்து ஹரிஜாண்டல் கிடைமட்டம், இது வந்து வெர்டிக்கல். 90 டிகிரி வந்தால் தான் செங்குத்து உயரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வேணால் இந்த சென்டென்ஸ் நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் இதுக்கு அதில் என்ன எழுதலாம் கவனிங்க. ஏடி ஏபிபி த வெர்டிக்கல் ஹைட் ஆஃப் த ஹைட் பிட்வீன் ஏ அண்ட் பி. நீங்கள் என்ன எழுதலாம்? ஏடி என்பது கவனிங்க. இதுக்கு அதில் என்ன எழுதலாம்? ஏடி என்பது ஏக்கும் பிக்கும், ஏடி என்பது ஏக்கும் பிக்கும் இடையில செங்குத்து உயரம். அதே மாதிரி இதுக்கு பதிலாக சி என்பது பிக்கும் சிக்கும் இடையில செங்குத்து உயரம் அப்படின்ட்டு இந்த ரெண்டு ஸ்டெப்புக்கு பதிலாக நீங்கள்
தமிழில் எழுதிக்குவோம். இது எழுதியாச்சு தமிழில். ஏடி என்பது ஏக்கும் பிக்கும் இடையில் செங்குத்து உயரம், ஓகேங்களா. சிஇ என்பது பிக்கும் சிக்கும் இடையில் செங்குத்து உயரம் அப்படின்ட்டு நீங்கள் சென்டென்ஸ் எழுதிக்கலாங்க, ஓகேவா. அவ்வளோதான், அந்த எக்ஸசைஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்து எனக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. எதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.